சுற்றுச்சூழலையும் உடல் நலத்தையும் தாவரங்களையும் விலங்குகளையும் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாக்கக்கூடியது என்று கூறி எனவே பட்டாசு வெடிப்பதை நிறுத்துங்கள் பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள். சீன பட்டாசும் வேண்டாம், சிவகாசி பட்டாசும் வேண்டாம் என்று. கோவில்பட்டி சிவகாசி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வறண்ட பூமியில் என்னதான் வாழ்க்கைக்கான வழி? ஏனென்றால் மாசு என்றால் பட்டாசால் தான் வரப்போகிறது என்று இல்லை. காற்று மாசிற்கான அடிப்படை காரணம் தொழிற்சாலைகள் முதலில், போக்குவரத்து அடுத்தபடியாக. இவர்களை நிறுத்த முடியுமா? எனவே அப்படிப்பட்ட வாயுக்களை எல்லாம் வெளியேற்றக்கூடிய தொழிற்சாலைகள், ஹைட்ரோ கார்பன் எடுப்பு போன்ற திட்டங்கள், இவையெல்லாம் பற்றி நாம் படிச்சிருக்கின்றோமே, அதெல்லாம் வருடம் முழுவதும் நடக்கின்றது. அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏன்? நமது தமிழ்நாட்டினுடைய ஆறுகள் ஒவ்வொன்றிலும் இந்த சாயப்பட்டறை கழிவுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இன்று வரை நாம் தடுத்திருக்கின்றோமா? வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தீபாவளி என்பது மிக மகிழ்ச்சியான ஒரு பண்டிகை. குறிப்பாக நம்மை விட சிறுவர்களுக்கு, அவர்களுக்கு அவர்கள் அனுபவிக்கும் வெளிப்படுத்தும் அந்த மகிழ்ச்சியில் நமது மகிழ்ச்சி அதிகரிக்கிறது. அதற்கு ஒரு பக்கம் வீட்டில் செய்யக்கூடிய இனிப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள், இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் உடை, மிக முக்கியமாக அவர்கள் மிகவும் குதூகலித்து மகிழ்வது பட்டாசு கொளுத்துவது. ஆனால் இன்றைக்கு இந்த பட்டாசு வெடிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது. முன்பு எப்போதும் இல்லாததை விட இப்பொழுது உலக அளவில் சுற்றுச்சூழலை காக்க வேண்டும், காற்று மாசை குறைக்க வேண்டும், புவி வெப்பமடையக்கூடிய அந்த வாயுக்களினுடைய வெளியேற்றத்தை குறைக்க வேண்டும் என்பதில் உலகமே ஒரு திக்கை நோக்கி மிக கடினமாக முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில், ஏனென்றால் அவ்வளவு எதிர்ப்பு, ரெசிஸ்டன்ஸ், ஆட்சியாளர்கள் எல்லாம் அங்கே கையெழுத்து போடுவார்கள், அதற்கு பிறகு எதையும் செய்வதில்லை, எல்லோரும் அது அந்த விடயத்தில் ட்ரம்ப் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மக்களாகிய நாம் தான் நமது இப்பூ உலகை காக்க வேண்டும் என்பதில் முக்கிய பொறுப்பேற்க வேண்டும் என்று பல்வேறுபட்ட அமைப்புகள், பொதுநல விரும்பிகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் நாம் எந்த விதமான மாற்று கருத்தையும் சொல்வதற்கில்லை. எனவே அப்படி வரும் பொழுது இந்த ஒரு நாள் தீபாவளி அன்று மட்டும், அதுவும் இந்திய உச்சநீதிமன்றம் கொடுத்துள்ள கட்டுப்பாடு அல்லது வழிகாட்டுதலின்படி 2 மணி நேரம் மட்டுமே துப்பாக்கிகளை, பட்டாசுகளை வெடிக்கலாம் என்று சொல்லியிருக்கின்ற நிலையில் அதை கூட செய்யக்கூடாது. 2 மணி நேரம் என்றால் அதிலும் கூட உருவாகக்கூடிய ஏராளமான புகை, அதில் கலந்துள்ள பல்வேறுபட்ட நச்சு ரசாயனங்களும் வாயுக்களும் சுற்றுச்சூழலையும் உடல் நலத்தையும் தாவரங்களையும் விலங்குகளையும் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாக்கக்கூடியது என்று கூறி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலைப்படுகிறார்கள். எனவே பட்டாசு வெடிப்பதை நிறுத்துங்கள் என்று அவர்கள் ஒரு கோரிக்கையே வைத்திருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக நமது பூ உலகின் நண்பர்கள் அவர்கள் கூறியிருக்கும் பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள், சீன பட்டாசும் வேண்டாம், சிவகாசி பட்டாசும் வேண்டாம் என்று. அப்படி கூறுவதற்கு காரணம், இப்பொழுது சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், அரசுகள் கொடுத்துள்ள வழிகாட்டுதல் நெறிமுறைகளின்படி சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத பசுமை பட்டாசுகளைத்தான் நாங்கள் தயாரிக்கின்றோம், எனவே இதை வெடிக்கலாம், இதனால் ஒன்றும் பெரிய அளவிற்கு சூழல் கெடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் பூ உலக நண்பர்கள் என்றால், சுவாச மண்டலத்தில் கலக்கக்கூடிய இந்த ரசாயன வாயுக்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒன்று, தாமிரம், சுவாச மண்டலத்தில் எரிச்சல் உணர்ந்திருக்கின்றோம். கேட்மியம், இரத்த சோகை, இரத்தத்தின் ஆக்சிஜன் நுகரும் திறனை குறைத்தல், இதுதான் இந்த கொரோனா இது போகும்போது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக உணரப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக ஈயம், ஜிங்க், நரம்பு மண்டல கோளாறுகளை உருவாக்கக்கூடியது. மெக்னீசியம், உலோக புகை காய்ச்சல்,
இது என்ன அப்படின்னா ஒரு மெட்டாலிக் ஃபியூம். இது வந்துட்டு ஒரு ஜுரம் மாதிரியான ஒரு சென்சேஷனை ஏற்படுத்தக்கூடியது. இதையும் நம்ம பார்த்துருக்குறோம். துத்தநாகம், உலோக புகை காய்ச்சல் மற்றும் வாந்தி, ஜுரமும் வரும், அதே மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் அதுவும் வரும், சோடியம் எரிச்சல், இப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ரசாயனங்களினுடைய புகையாக வெளியேற்றப்படும் பொழுது உடல் நலத்தை பாதிக்கிறது, சுற்றுச்சூழலை பாதிக்கிறது, குறிப்பாக பெரியவர்களை மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கக்கூடியது என்பதெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் இங்கே ஒரு விடயத்தை நாம் உணர வேண்டும். அது என்னவென்றால், நாம் ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு அடுத்த கட்ட மேம்பாட்டிற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கும் பொழுது அதில் மக்களினுடைய ஆதரவையும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதனை, ஒரே நேரத்தில் சுற்றுச்சூழலை விரும்புபவனாகவும் பாதுகாக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை 100 விழுக்காடில் ஏற்றுக்கொள்பவனாக இருந்தாலும் அதோடு மக்கள் ஆதரவும் அதற்கு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதைத்தான் நான் உங்களோடு பகிர்கிறேன். இது ஒரு விவாதத்திற்கு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் நாம் உணரக்கூடிய அளவிற்கு நமது இந்த சிறுவர்கள் உணர்வார்களா? ஒரு மத்தா பூச்சி அல்லது ஒரு சுறுசுறு கம்பி அல்லது ஒரு புஷ்வானம் அல்லது ஓரளவிற்கு வெடிக்கக்கூடிய இந்த சரவெடிகள், லட்சுமி வெடிக்குருவி வெடி ஏதோ ஒன்று, ராக்கெட் விடுதல், இப்படி அதில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 2 மணி நேரத்தில் கிடைக்கக்கூடிய இன்பம் மிகப்பெரியது, மகிழ்ச்சி மிகப்பெரியது. அதில் சில சில காயங்கள் கூட ஏற்படலாம், இதெல்லாம் பார்த்திருக்கின்றோம், பட்டிருக்கின்றோம். ஆனால் அவர்களிடமிருந்து ஒரு சேர நல்லது என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியை பறித்து விடலாமா என்கின்ற ஒரு கேள்வியை நான் முன்வைக்கின்றேன். இது பெரியவர்கள் சம்பந்தப்பட்ட விடயமே இல்லை. அப்படி என்றால் உடனடியாக அதனை நாம் நடைமுறைப்படுத்தலாம். சிறார்கள் சம்பந்தப்பட்டது, அப்பொழுதுதானே நீங்கள் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறுவதும் உண்மைதான். ஆனால் பறித்து விடுவது அதுதான். நாம் எல்லாம் ஒரு இளம் பிராயத்திலிருந்து வளர்ந்து குழந்தையாக இருந்து சிறுவனாக இருந்து வாலிபனாக இருந்து வாலிப பருவத்தை எட்டும் போதுதான் நாம் அதை கைவிட்டு இருக்கின்றோம். அதுவரை எல்லோரும் ஒரு 10 ஆண்டு காலம் வெடிப்பதில் மகிழ்ந்தவர்களாகத்தான் இருக்கின்றோம். அதன் பிறகு மற்றொரு காரணி, இந்த உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள தொழிற்சாலைகளும் தொழிலாளர்களும் 3000 கோடி என்று சொல்லுகிறார்கள். ஒரு 2000 or 1500 கோடியாக கூட இருக்கட்டும். அந்த முடிவை என்றைக்கு எடுத்திருக்க வேண்டும்? இப்பொழுது அடுத்த ஆண்டிற்கான முடிவாக நீங்கள் இதை சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு மாற்று வழியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியற்ற அரசுகள் நம்மை ஆள்கின்றன. ஒன்றும் வேண்டாம், இதே இந்த பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த கொரோனா காலத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை கஷ்டத்தை பட்டார்கள் என்பதை எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். எதுவுமே கிடையாது அவர்களுக்கு. தெரிந்த ஆபத்தான ஒரு தொழிற்சாலைக்கு வேலைக்கு செல்கிறார்கள். அந்த வறண்ட பூமியில், கோவில்பட்டி சிவகாசி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வறண்ட பூமியில் என்னதான் வாழ்க்கைக்கான வழி? அதையும் சேர்த்து ஒரு அரசு பார்க்க வேண்டும் அல்லவா? அதை பார்க்கிறது எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசு. அதில் எனக்கு அவர்களை ஆதரிக்கக்கூடிய நிலையில் தான் நான் இருக்கின்றேன். அந்த தொழிலாளர்கள், அந்த தொழிற்சாலைகள், அந்த முதலீட்டாளர்கள். எனவே இந்த இடத்தில் நாம் ஒரு பிரிவை உண்டாக்கி அதிகமான ஒரு காற்று மாசை ஏற்படுத்தக்கூடிய அல்லது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த அணுகுண்டு போன்ற மிகுந்த சத்தத்துடன் வெடிக்கக்கூடிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வெடிகளை நாம் தவிர்த்து விடலாம், அது வேறு. ஆனால் முழுமையாக கூடாது என்று சொல்லுவது, சுற்றுச்சூழலை காப்பாற்ற நாம் முன்னெடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கத்திற்கு ஊராக வந்துவிடும் என்று நான் அஞ்சுகிறேன். ஏனென்றால் மாசு என்றால் பட்டாசால் தான் வரப்போகிறது என்று இல்லை. காற்று மாசிற்கான அடிப்படை காரணம் தொழிற்சாலைகள் முதலில், போக்குவரத்து அடுத்தபடியாக. இவர்களை நிறுத்த முடியுமா? அங்கு மட்டும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த ஃபியூவல் பாரத் ஸ்டாண்டர்ட் என்று சொல்லி இன்றைக்கு அந்த ஒரு வரையறையை இந்திய உச்சநீதிமன்றம் சொல்லி கடைபிடிக்கின்றோம் அல்லவா? அதை மெதுவாக கடைபிடித்து உற்பத்தியாளர்களுக்கு ஏற்றாற் போல அதை அறிமுகம் செய்கிறோம் அல்லவா? இன்றைக்கு ஸ்டேஜ் 4 இருக்கிறது, ஸ்டேஜ் 5 வேண்டாம், 6 போய்விடுவோம் என்று முடிவெடுக்கிறார்கள். அது போவதற்குள் ஏற்கனவே தயாரித்து வைத்த இந்த
வாகனங்களை எல்லாம் விற்றுவிட்டு அந்த இடத்துக்கு வருகிறோம் என்று சொல்லும் பொழுது இந்திய உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதா இல்லையா? ஆண்டு முழுவதும் ஓடக்கூடியவை, அவைகளிலிருந்து துத்தநாகம் வெளியேறுகிறது, அவைகளிலிருந்து மோனாக்சைடு வெளியேறுகிறது, அவைகளிலிருந்து சல்பர் வெளியேறுகிறது, டீசலில் இருந்து மிக அதிகமாக வெளியேறுகிறது, கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுகிறது, இவை யாவும் பசுமை வாயுக்கள், சூழலை கெடுக்கக்கூடியவை, காற்று மண்டலத்தை வெப்பமடைய செய்பவை, மழையை தடுக்கக்கூடியவை, புவியை வெப்பமயமாக்கி பருவநிலையை மாற்றக்கூடியவை. மழை தள்ளி பெய்யும், வெயில் உக்கிரமாக இருக்கும், அப்படியே மழை பெய்தாலும் வெள்ளம் ஏற்படும், கடல் நீர்மட்டம் உயரும், அந்த புவியினுடைய ஒரு சுற்றி இருக்கக்கூடிய அரணாக இருக்கக்கூடிய காற்று மண்டலம் அட்மாஸ்பியர், தி ஓசனோஸ்பியர், அதில் ஓட்டை விழுந்து அதனால் ஏற்படக்கூடிய புவி வெப்பமயமாதல், இன்றைக்கு துருவங்களில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகளை உருக்கி அதன் மூலம் கடல் மட்டம் உயரக்கூடிய நிலையில் இன்றும் 50 ஆண்டுகளில் பல்வேறுபட்ட நகரங்கள் மூழ்கக்கூடிய ஆபத்தெல்லாம் இருக்கின்றன, படிக்கின்றோம். நானெல்லாம் இதெல்லாம் வலியுறுத்தி எழுதியிருக்கின்றேன் ஹைட்ரோ கார்பன் அபாயம் என்கின்ற புத்தகத்தில். பசுமை வாயுக்கள் மிக ஆபத்தானவை. எனவே அப்படிப்பட்ட வாயுக்களை எல்லாம் வெளியேற்றக்கூடிய தொழிற்சாலைகள், ஹைட்ரோ கார்பன் எடுப்பு போன்ற திட்டங்கள், பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட வாகன புகைகள், தொழிற்சாலை புகைகள், நிலக்கரி சுரங்கங்கள் இருந்து வெளியேறக்கூடிய அந்த வாயுக்கள், ஃபியூஜிட்டிவ் எமிஷன் என்று சொல்லக்கூடியவை, இவையெல்லாம் பற்றி நாம் படிச்சிருக்கின்றோமே, அதெல்லாம் வருடம் முழுவதும் நடக்கின்றது. அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏன்? நமது தமிழ்நாட்டினுடைய ஆறுகள் ஒவ்வொன்றிலும் இந்த சாயப்பட்டறை கழிவுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இன்று வரை நாம் தடுத்திருக்கின்றோமா? நாட் ஈவன் பர்சன்ட் வி ஹவ் சக்சீடட் இன் தட். 1% கூட நாம் ஜெயிக்கவில்லை. ஏன்? அவர்களிடம் பணம் இருக்கிறது, சிவகாசியிடம் அந்த அளவிற்கு செல்வாக்கு இல்லை. இதையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒன்றை வைத்து நான் இன்னொன்றை நியாயப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு இதிலிருந்து நாம் வழியெடுப்போம், முன்னெடுப்போம். பட்டாசிற்கு தடை விதித்து விட்டால் எல்லாம் சரியாகி விடுமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழும். அதற்கு நாம் பதில் சொல்ல முடியாது. எனவே சொல்கின்றேன், பெரியவர்களிடம் நாம் இந்த விடயத்தை இப்பொழுது எடுத்து சொல்லியிருக்கின்றோம். முடிந்தவரை பட்டாசு வாங்குதலை குறையுங்கள், அல்லது ஆபத்தற்ற பட்டாசுகளாக பார்த்து வாங்கி விடியுங்கள். அடுத்த ஆண்டிலிருந்து, இப்பொழுதிலிருந்து இதை குறைப்பதை தொடங்குவோம். ஆனால் சூழலை காப்பாற்றுவதற்காகவே இதை நாம் செய்கின்றோம் என்பதை நமது பிள்ளைகளுக்கு உணர்த்துவோம். இப்பொழுது மழை பெய்கிறது, ஏனென்றால் கொரோனா காலத்தில் எதுவும் நிகழவில்லை. அதனால் தான் கரெக்ட், ஐப்பசி பிறந்தவுடன் அடைமழையும் பெய்கிறது. அதற்கு முன்னாலும் வளிமண்டல மேலெடுக்க சுழற்சி என்று சொல்வார்களே, கன்வென்ஷனல் ரெயின்ஃபால், அது கிடைத்தது அதனால் தான். அதே மாதிரி ஃபேக்டரிஸ் எல்லாம் இயங்கி அதே மாதிரி வாகன போக்குவரத்து இருந்ததுன்னா அந்த மழையெல்லாம் பேஞ்சிருக்காது. தமிழ்நாடு இந்த முறை +10% சவுத் வெஸ்ட் மான்சூன்ல அந்த கதையெல்லாம் நிகழ்ந்தே இருக்காது. கொரோனா மூலம் நாம் கற்ற பாடங்களில் இந்த பாடமும் ஒன்று. உலகமே நல்லா இருக்குது, அது இயங்காத போது, அது இயங்கினா அதையே அழிச்சிருக்கக்கூடிய அளவிற்கான எல்லாமே நிகழுது. இது எப்படி இருக்கு பாருங்க. அன் அட்வர்ஸ் குட் பிளஸிங் இன் டிஸ்கைஸ், அப்படித்தான் இருக்கிறது. எனவே இந்த விடயத்தை மிக எச்சரிக்கையாக அணுக வேண்டும். ஒட்டுமொத்தமாக சூழலியல் தாக்கங்களில் இருந்து, ஆறுகளில் இருந்து மக்கள் வரை நாம் காப்பாற்றக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கத்தை முன்னெடுக்க வேண்டும். மணல் கொள்ளை உட்பட அப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பிற்கு மக்களை தயார் செய்யக்கூடிய, அவருடைய ஆதரவை பெறக்கூடிய ஒரு இயக்கமாக பட்டாசு வேண்டாம் என்கின்ற அந்த முடக்கத்தை வைத்து நாம் இந்த விடயத்தை முன்னெடுப்போம் என்று கூறி உங்களுக்கெல்லாம் தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.